மோ ராஜா குருஜி வணக்கம். நான் நீண்ட நாட்களாக யோசித்து கேட்கும் கேள்வி, பா எல்லாரும் நீண்ட நாட்கள் தான். பொதுவாக அவயோக தசாக்களில் அதிக சுபத்துவமான கிரகம் சார்ந்த கல்வியோ அல்லது அதிக சுபத்துவம் சார்ந்த வேலையோ ஜாதகனுக்கு அமைவதில்லையே. ஏற்கனவே எதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன், நிறைய லைவ்ல இதை சொல்லியிருக்கிறேன், தனியாக எழுதலையே தவிர இனிமே எழுதுறேன், இதையும் எழுதுறேன். ஆனாலும் இந்த கே இது நிறைய இருக்குன்றதுனால இது ஒரு நுணுக்கமான பாயிண்ட்ன்றதுனால மோராஜா உங்களுக்கு எடுத்தேன். இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லவே இல்லைன்னு என்னுடைய லைவ் இதில் பாருங்கள், இதே பாயிண்ட்டை சொல்லுவேன். சுபத்துவமான கிரகம் அதன் தொழில் அமைந்தாலும் அவயோக தசைகளில் உங்களை தசை திருப்போம். சினிமாக்காரன் எல்லாத்தையும் சொல்லுவேன், சினிமாக்காரன் எல்லாத்தையும் எப்போவுமே பாருங்கள். அந்த தனுசு லக்னம் மீன லக்னமாக பிறந்த சுக்கர தசை வந்துச்சுன்னா இந்த 20 வருஷம் அவங்களை ரோட்டில் விடணுன்றதுக்காகவே சினிமாவில் கொண்டு போய் சேர்ப்பார். இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீண்ட நாட்களாக யோசித்து கேட்கும் கேள்வி, பொதுவாக அவயோக தசாக்களில் அதிக சுபத்துவமான கிரகம் சார்ந்த கல்வியோ அல்லது அதிக சுபத்துவம் சார்ந்த வேலையோ ஜாதகனுக்கு அமைவதில்லையே, ஏன்? பல ஜாதகத்தில் பார்த்து விட்டேன், 100% அவயோக தசாவில் மாறுபட்ட கல்வி அல்லது வேலையில் ஜாதகன் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார். மோராஜா இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கிறேன். பாருங்க, தசாபக்தி அமைப்புகள் தான் அனைத்திலும் உயரியதுன்னு சொல்கிறேன் இல்லையா. சம்பவங்களில் ஜாதகம் வந்து ஒரு பேசிக். இந்த ஜாதகத்தின்படி உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை காட்டிக்கிட்டு எப்படி வாழப்போகிறீர்கள் அப்படிங்கிறத தசாபக்தியில் தான் நிர்ணயிக்குது. எத்தனை பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் அவயோக தசைகள் வரும்போது அந்த ஜாதகம் பயனற்று போய்விடும், இதுதான் உண்மை. அப்போ தசாபக்திகள் தான் சம்பவங்களை நிர்ணயிக்கின்ற ஒரு அமைப்பு. அவயோக தசா நீங்கள் சுபத்துவமான தசையாக இருந்தால் கூட, சுபத்துவமான கிரகமாக இருந்தால் கூட, நல்ல யோக தசாக்கள் வரும்போது தான். அதுக்கு தான் நான் வந்து என்கிட்ட வந்து எம்பிபிஎஸ் படிப்பானான்னு கேட்பாங்க, இங்கே வந்து ஒரு அவயோக தசைகள் நடந்துகிட்டு இருக்கோம் அதை வச்சு சொல்லுவேன். அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிற அமைப்புகள் இருந்தாலும் இப்போது தனுசு லக்னத்திற்கு வரக்கூடாத சரியான பருவத்தில் தனுசு லக்னத்திற்கு வரக்கூடாத இந்த 18-19 வயசில் சுக்கரபக்தி வருது. இந்த சுக்கரபக்தி உங்களுக்கு 100% சாதகமற்ற பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசு மீன லக்னத்திற்கு, ரிஷப துலாம் லக்னங்களுக்கு குருபக்தி வந்துகிட்டு இருக்கு, கன்னி மிதன லக்னங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது. ஆகவே செவ்வாய் சுபத்துவமான ஒரு கிரகமாக இருந்தாலும் அவருடைய அதே சுபத்துவமான கிரகமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய தசையில ஆதிபத்திய கடமையில தான் செய்வார். காரகத்தையும் ஆதிபத்தியம் அப்படியே புரிஞ்சுக்கும் போது தான் அது. செவ்வாய் தான் உங்க ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவ கிரகம். நீங்க டாக்டராகவே இருக்கிறீங்க அல்லது இன்ஜினியராகவே இருக்கிறீங்க, பில்டராகவே இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் மிதன கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அதிக சுபத்துவமாக தான் இருக்குது. ஆனால் அந்தவருடைய செவ்வாய் தசையில் என்ன நடக்கும், அவர் 6-8 உரியவர்ன்றதுனால அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த 6-8 பாவகத்தை தானே செய்வார். உடனே அவர் லக்னாதிபதியாக மாறிட போகிறது இல்லையே. சுபத்துவமான கிரகத்தின் காரகங்கள் கிடைக்கின்ற அதே நேரத்தில் சுபத்துவமாக இருக்கின்ற கிரகம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக இருந்தால் தலை சுத்தம் நல்லா கேட்டுக்கங்க. சுபத்துவமான ஒரு ஜாதகத்தில் சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும். அதே கிரகம் உங்களுடைய ஜென்ம விரோதம். இப்போ நான் 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசாபக்தின்னு போட்டிருக்கிறேன் இல்லையா. அந்த உதாரணமாக கன்னியாமிதன லக்னத்திற்கு செவ்வாய் தசை, ஒருவர் டாக்டராகவே இருக்கிறார், ஏன்னா செவ்வாய் அதிக சுபத்துவம், 10ஆம் இடத்துல இதாக இருக்கிறார், அதாக இருக்கிறார், எல்லாம் ஓகே, 10ல இருக்கிறார், பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறார், எல்லாம் ஓகே. அதே டாக்டருக்கு செவ்வாய் தசை வருது, செவ்வாய் தசை நல்லது செய்யுமா, அவர் டாக்டராக இருக்கிறாரு, செய்யாது. ஏன் செய்யாது? ஆதிபத்தியத்தை தானே கிரகங்கள் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றன. அந்த செவ்வாயின் தொழிலை மிதுன லக்னக்காரர் கன்னியா லக்னக்காரர் செய்கிறார், கரெக்ட். ஆனால் அந்த செவ்வாய் லக்னாதிபதி இல்லையே, அந்த செவ்வாய் தன்னுடைய 6-8 ஆதிபத்தியத்தை எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டின் அமைப்புப்படி அவரை வந்து தருவார். அதான் பாயிண்ட். அந்த 6-8 அமைப்புகளில் செவ்வாய் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அந்த 6-8 ஆதிபத்தியத்தை அந்த இருக்க அமைப்பாக செய்வார். ஆகவே இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவயோக தசாபக்தியில் உங்களுக்கு அந்த அவயோக கிரகங்கள் உங்களை திசை திருப்பும் வேலைகளை, சுபத்துவ கல்வி சுபத்துவ கிரகத்தின் கல்வி வேலைகளை செய்ய விடாமல் சுபத்துவ கிரகத்தின், மோராஜா நல்ல கேள்வி, சுபத்துவ கிரகத்தின் கல்வியை படித்தால் அடுத்து நல்லா இருக்க போகிறீங்க. சுபத்துவ கிரகத்தின் வேலை தொழிலை செய்தால் அடுத்து நல்லா இருக்க போகிறீங்க. ஆனால் அவயோக கிரகத்தின் கடமை உங்களுக்கு 6-8-12 கெட்ட ஆதிபத்திய அமைப்புகளை தருவது. அப்போ அந்த கெட்ட ஆதிபத்திய அமைப்புகளை தருவதற்கே விதிக்கப்பட்ட அந்த கிரகம்
உங்களை சுபத்துவ கல்வியையோ சுபத்துவ வேலையோ செய்ய விடாது. இது நான் வந்து லைவ்லையும் நிறைய பேசியிருக்கிறேன், நீங்க அதை கவனிக்கலான்னு நினைக்கிறேன். இது ஒரு குறிப்பிட்ட கூட ஒரு இடத்துலலாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஆக தசாபக்தி அமைப்புன்றது உங்களுடைய சம்பவங்களை குறித்து காட்டுவது. தசாபக்தி அமைப்புகளின்படி நல்ல ஆதிபத்தியம் உள்ள தசாபக்திகள் வந்து ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குன்ற போது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க பீஸ்ஃபுல்லாக சம ஒரு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்பீங்க. புரிஞ்சுங்களா? எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்பீங்க. எத்தனையோ பேரோட ஜாதகத்தை கூட பாருங்கள், மிதுன லக்னத்திற்கு அந்த சூரிய சந்திர செவ்வாய் பெல்ட் வரும்போது எது அவருக்கு நல்லதோ அதை செய்யாமல் அவருக்கு நேராக ஆப்போசிட்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பார். கடன் தொழில மாட்டணும், அதை தள்ள மாட்டணும், இதில் தள்ள மாட்டணும், மன நெருக்கடி மன அழுத்தத்தில் இருக்கணுன்றதுக்காக. ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஜாதகத்தின் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் கண்டிப்பாக அமையும். நல்ல திசைகளில் அதற்கு லாபம் கிடைக்கும். அவயோக திசைகள் வரும்போது நாம் வேறு பக்கம் திசை மாற்றி இழுத்து செல்லப்படுவோம். அந்த தசை முடிஞ்சால் தான், இதைத்தான் நான் தனுசு மீன லக்னக்காரனுக்கு சுக்கர தசை சுக்கரன்மா புக்திகள் வந்து அவனை வந்து கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான சில விஷயங்களை கொடுப்பாரு. சப்போஸ் அப்படி கிடைக்கக்கூடாது, அதற்குத்தான் இப்போது நான் சொன்னதை போல் அந்த ஸ்தானத்துக்கு 6-8-12 அதற்கடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்துடணும். அப்போ அந்த பாவகத்துக்கு 6-8-12 இருக்கிறாரா, பாவத் பாவ விதிகள், அதன் மூலமாக இந்த கிரகம் எப்படி இருக்குது, சுபத்துவமாக இருக்கதா பாவத்துவமாக இருக்கதா, இப்படி தான் பரணும். தசாபக்திகள் வந்து வலிமையாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அனைத்து வகையிலும் நல்லது நடக்கும். எத்தகைய நிலையில் லக்னாதிபதி உச்சம், அஞ்சு பிள்ளையர் உச்சம், அவர் உச்சம், இவர் உச்சம், அவர் சுபத்துவம், இவர் சுபத்துவம் எல்லாமே இருந்து பாவத்துவம் உள்ள தசாநாதனின் அவயோக தசைகள் நடக்கும்போது நீங்கள் செல்லா காசாய் விடுவீங்க. உங்களுடைய அத்தனை திறமைகளும் வேஸ்ட். சில பேரை நான் சொல்லியிருக்கிறேன், சந்தர்ப்பம் கிடைக்காத புத்திசாலிகள்னா சில பேரை சொல்லுவேன், ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லுவேன், என்னுடைய நண்பர்களே நேர சில பேரை சொல்லுவேன் நான். அதற்குத்தான் ஒரு ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னான், உலகத்திலே ஒருத்தர் கேள்வி கேட்டார், உலகத்திலே மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் தானா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், சந்தர்ப்பம் கிடைச்சவங்களில் பெரிய நடிகர் சிவாஜி கணேசன், அதிலே 1000 அர்த்தம் இருக்கு. அதுக்கடுத்து நானே என்ன சொன்னேன், பெரிய அவ்வளோ நீங்கள் தான் உலகத்திலே பெரிய ஜோசியர் ஆதித்ய குருஜி தானா? இல்லை இல்லை இல்லை, சந்தர்ப்பம் கிடைச்ச ஜோசியர்களில் பெரியாள் ஆதித்ய குருஜி. என்னை விட மிகப்பெரிய ஜீனியஸ்லாம் தசாபக்தியின் அடிப்படையில் சந்தர்ப்பம் கிடைக்காம கிராமங்களுக்குள்ள முடங்கி இருக்கலாம், எனக்கு பக்கத்து தெருவிலே இருக்கலாம், சந்தர்ப்பம் கிடைச்சி நல்ல தசாபக்தி அமைகிறவர் ஜொன்னால ஜோசியராகிறார், நல்ல அந்த துறையில் முன்னே முன்னிலையில் வந்துடுறார். சிவாஜி கணேசனுக்கு பதில் கொடுக்கும்போது இதையே நான் கொடுத்தேன். ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டார், உலகிலேயே நடிகர் திலகம்னு சொல்கிறேன், நடிகர் திலகம் தான் உலகத்திலே மிகச்சிறந்த நடிகராக, சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். உங்களுடைய அத்தனை அமைப்புகளும் ஒத்துழைக்கும் போது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் முதல் நிலைக்கு வர்றீங்க. ஆனால் நீங்கள் தான் முதல்வர் என்று அர்த்தம் இல்லை. அவயோக திசையில வந்து அதிக புத்திசாலிகள், அதிக சுபத்துவம் உள்ள ஒரு அமைப்புகளில் அனைத்தும் தெரிந்தவர்கள் அவயோக திசைகளில் அப்படியே மாட்டிக்கிட்டே போயிட்டு தன்னுடைய ஒரு இடத்துல சொன்ன பாருங்க, சனி புதன் கேது சுக்கரன் இது இந்த வந்து அவயோக பெல்ட்டாக இருக்கும். இந்த அவயோக பெல்ட்டு 70 வரைக்கும் இருக்கும். அவருக்கு வந்து சூரிய திசை தான் வந்து யோக திசையாக இருக்கும். அதாவது குருவின் நான்கு லக்னங்களில் பிறந்திருப்பார். சூரியன் சந்திரன் செவ்வாய், சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு எல்லாம் வலுத்து நல்லா இருக்கும். அவயோக திசைகள் சனி புதன் சுக்கர திசைகள் கரெக்டாக 70-71 வயசில் சுக்கர தசை முடியும். சூரிய தசை ஆரம்பித்து சுயபுக்தியில் செத்து போவார், அவ்வளோதான் கதை. அதுதான் அமைப்பு கர்மா. கரெக்டாக யோக திசைகள் ஆரம்பிக்கும் போது மாரகம் வரும், இதுதான் அமைப்பு. ஆகவே அவயோக திசைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வது நல்லது. சரியா? அடுத்ததாக மோ ராஜா, இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. சரி, ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பாயிண்ட் தான். அருண் ஆர்கே, ரொம்ப நாளாக ஒரு 50-60 கமெண்ட் விடாமுயற்சிக்கும் ஒரு பதில் கொடுக்கணும்ல, அதனால பதில் கொடுக்குறேன். அருண் ஆர்கே, குருஜி ராகு தனக்கு அடுத்த ராசியில் இருக்கும் கிரகத்தை 5 degrees பிடித்திருந்தால் அடுத்த ராசியின் அந்த கிரகத்தின் பலனை கவர்ந்து செய்வாரா, அல்லது அவர் இருக்கும் ராசியில மட்டும் என்ன கேட்குறீங்க? அருண் ஆர்கே, ராகு 5 degrees, ராகு இங்கே கடைசியில் இருக்கிறாரு, அடுத்த ராசியில் இன்னொரு கிரகம் இருக்குது, ரெண்டுக்கும் ராகுக்கும் அதுவருக்கும் 5 degrees தான் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ராகுவும் இவரும் பக்கத்து பக்கத்து ராசியில் இருக்கிறாங்க. அப்போ ராகு அந்த கிரகத்துடைய பலனையும் கவர்ந்து செய்வாரா, இல்லை அவர் ராசிக்குள்ளே மட்டும்தான்? எல்கேஜி கேள்வி, இது மாதிரி கேள்விகளுக்கு தான் பதில் சொல்கிறதுக்கே வெறுத்து போகுது. உண்மையிலே என் சீட்டில் உட்காந்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு ஏன்டா லைவ் பண்ணுறோம், ஏன்டா வீடியோவில் பேசுகிறோம்னு இருக்கும். ஏன்னா வீடியோவில் பேசுறது வேறு, ரைட்டிங் வேறு. ரைட்டிங்கில் எங்கடாவது எதையாவது எழுதிட்டு போயிடலாம், இல்லை கண்டுக்காமல் விட்டு போயிடலாம். வீடியோவில் பேசுகிற மாதிரி கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. ஆக இதெல்லாம் ஒரு எத்தனையோ எழுதியிருக்கிறேன், தயவுசெய்து பாருங்கள், சொல்லி சொல்லி போரடிச்சு போச்சு. 5 degrees இருக்கு, 8 degrees அவர் எங்கிருந்தாலும் பரவாயில்ல. எல்லை வானத்தில் கோடுகள், நாம் போட்ட கற்பனை கோடுகள், மகரத்திற்கும் கும்பத்திற்கும் நடுவே வந்து கற்பனை கோடுகள் தான்.
அதுல ஒண்ணு இந்த செங்கல் வச்சு சுவர் வச்சு ராகு வந்து எகிரி குதிக்க முடியாத விட எட்டி பார்க்க முடியாத எல்லாம் போடுவோ பெரிய வால் சுவரோ சீன பிரிஞ்சவரோ நடுவில் இல்லை. நாம் போட்ட கற்பனை கூடுகள் பாவக கூடுகள் பாவகம் பாவகம்னு எல்லாம் இதுலதான் வருது. எங்கே இருந்தாலும் எவராக இருந்தாலும் எத்தனை ராசியில இருந்தாலும் நாலு ராசி ஜம்ப் பண்ணி போய் அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தாலும் இருக்க சாத்தியம் இல்லை. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், அப்புறம் அதையும் குருஜி இப்படி சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. ராகு தன்னோடு இருக்கும் எட்டு டிகிரிக்குள் நெருங்கிய கிரகத்துடைய மிகப்பெரிய அப்படியே கவர்ந்து அவர் பலனை செய்வார். எந்த ராசியில இருந்தாலும் அவர் அந்த முனையில இருந்தாலும் இவர் அந்த முனையில இருந்தாலும் வே இருவேறு ராசி ராகு மட்டும் இல்ல எல்லா கிரகமும் அப்படித்தான். எந்த கிரகமா இருந்தாலும் சுபத்துவத்தில் நான் சில நேரம் பலன் சொல்றேன்ல இந்த ராசியில இருக்கிற ஆனால் இப்போ இப்போ இந்த ஒரு யாரோ ஒரு பெரிய விஐபி ஜாதகத்தினோட ஒரு பலன் சொன்னமே, சூரியன் அங்கேயே இருக்கிறார் ஆனால் பத்து டிகிரிக்குள் குரு இங்கே இருக்கிறார் சுபத்துவமாக இருக்குன்னு சொன்னமே, எந்த ராசி எந்த டிகிரி ராசிகளுக்கு இடையேயான கூடுகள் நாம் பார்த்து போட்டு கொண்டது தான். அங்கே யாரும் போய் சவர கட்டிக்கிட்டு இருக்கல. இந்த அமைப்பில் கிரகங்கள் ஒருத்து ஒன்றோட ஒன்று இணைவெல்லாம் ராசிக்கு பார்க்கவே கூடாது. எத்தனை டிகிரி இருந்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் மூணு டிகிரியா இருந்தாலும் நாலு டிகிரியா இருந்தாலும் அஸ்தமனம் அஸ்தமனம் தான். அந்த பகைநிலை உறவுகளை மட்டும்தான் நீங்க ராசிகளில் பார்த்துக்கணும். இந்த ராசியில அது பகையா இருக்கு, இந்த ராசியில இது உறவா இருக்கு, இந்த மாதிரியான அமைப்புகளை மட்டும்தான் பார்த்துக்கணும். அருண் கே, மிகவும் ஒரு எளிமையான கேள்வி ஆனாலும் உங்களுடைய விடாமுயற்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கமெண்ட்டுக்கு மேல ஐம்பது வீடியோக்களுக்கு மேல போட்டிருக்கிறீங்க, அதனால இதுக்கு பதில் கொடுக்குறேன் சரியா. அதுக்காக எல்லாரும் எப்படி ஆரம்பிச்சிடறீங்க?